ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வல்லாரக்கீரையில் துவையல் பார்க்க போகிறோம். இதுதான் வல்லாரக்கீரை. இப்போ இந்த வல்லாரக்கீரையை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இதில் இருக்க காம்பெல்லாம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேண்டான்னா காம்பை எடுத்துட்டு நம்ம நல்லா இதை கழுவி துவையல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த துவையல் அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4 வத்தல் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் கலர் மாறினதுக்கப்புறம் இதில் நம்ம அந்த கழுவி வச்சுருக்க வல்லாரக்கீரையை சேர்த்துக்கலாம். பருப்பு நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். இப்போ கழுவி வச்சுருக்கிற கீரை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் இருக்க காம்பெல்லாம் நீக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். காம்போடு வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் காம்பு எடுத்துகிட்டு கொஞ்சம் காம்போடு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்தாச்சு. இந்த மாதிரி இலை எல்லாமே சுருங்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வல்லார துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வல்லாரை ரொம்ப நல்லது உடம்புக்கு. சுவையான மற்றும் ஆரோக்கியமான வல்லார துவையல் ரெடி. தேங்க்யூ.